நீச்சல் நடிகையை துரத்தி அடித்த இயக்குனர் நிஜ குணசேகரன் இவர்தான். மனம் திறந்த நடிகை. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலை ஜான்சி ராணி கேரக்டரில் நடிகை காயத்ரி கிருஷ்ணன் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் நிஜ வாழ்க்கையில் குணசேகரனை போல யாரையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜான்சி ராணி அதிரடி பதிலாக சொல்லியிருக்காங்க. குணசேகரனை விடவும் மோசமான ஒரு இயக்குனரை பார்த்துருக்கேன் அப்படின்னு காயத்ரி பேசிய கருத்து தற்போது பலருக்கும் வியப்பை கொடுத்துருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது. இந்த சீரியல் ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பும் எதிர்பார்ப்பும் விறுவிறுப்பும் சில நாட்களாகவே குறைஞ்சி இருப்பதாக ரசிகர்கள் கருத்து கூறிட்டு வர்றாங்க. அதற்கு காரணம் தொடர்ந்து ஆதிரியினுடைய காதல் மற்றும் என்கேஜ்மெண்ட் விஷயங்கள்லேயே கவனம் செலுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. கதை எப்படி போக கொண்டிருந்தாலும் அதில் மிரட்டக்கூடிய வில்லனா அனைவரையும் மிரட்டி கொண்டு இருப்பவர் அப்படின்னா அது குணசேகரன் தான். அந்த குணசேகரனுக்கு ஆட்டம் காட்டும் நபராக அவருடைய தூரத்து தங்கச்சி முறையில் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி அறிமுகமாகி இருக்காங்க. ஜான்சி ராணி இப்போ அறிமுகமாகி சில மாதங்கள் தான் ஆகுது. ஆனால் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஜான்சி ராணி கேரக்டரில் நடிகை காயத்ரி நடிப்பில் தத்ரூபமாக இருந்துட்டு வருவதாக பலரும் ஜான்சி ராணியை பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில் ஜான்சி ராணி சமீபத்தில் அதிகமான இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க. அப்படி ஒரு இன்டர்வியூவில் அவங்க பல தகவல்களை பேசியிருக்காங்க. அதில் அவங்க கிட்ட நீங்கள் நிஜ வாழ்க்கையில் குணசேகரன் போன்ற ஆட்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டக்குன்னு காயத்ரி, அதை விட மோசமான ஒரு ஆளையே பார்த்துருக்கேன், அது இயக்குனர் பாலா தான். ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த செயலை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக திரைத்துறையில் இயக்குனர் பாலாவுக்கு அப்படின்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. அவருடைய படங்கள் அதிக அளவில் ஹிட் ஆனாலும் அவர்கிட்ட நடிக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்கள் அதிகமாக அடி வாங்குவதா அவரை பற்றிய குற்றச்சாட்டும் வளம் வருது. இந்த ஜான்சி ராணியாக நடிக்கக்கூடிய காயத்ரி கிருஷ்ணன் ஆரம்பத்தில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய கிரியேட்டிவ் விஷயங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியாக்களை சொல்லி அதனை மேம்படுத்துவது தான். அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இயக்குனர் பாலாவோடு சேர்ந்து பல படங்களில் வேலை செஞ்சுருக்காங்க. சும்மாவே பாலாவோடு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பலரும் சொல்கிறத போல இவங்களும் ஒரு முறை பாலாவோட வேலை செய்து கொண்டிருக்கும் போது சாதாரண ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவில் கோபப்பட்டு கையில் கிடைச்சதை வச்சு என்ன அப்பிட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை காயத்ரி பகிர்ந்திருக்காங்க. தற்போது இது வைரலாகிட்டு வருது. ஓகேங்க, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.